பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரிடத்தில் என்ன நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும், எனக்கு என்ன வாக்குத்தத்தம் தருகிறார், எதை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கிறீங்கல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தி நீங்கள் அதை வைத்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி உங்களோடு கூட பேசுகிறார். வேத புஸ்தகத்தில் ரோமர் 8:28 சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே என் மகளே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆனால் இன்றைக்கு நன்மையா இல்லையே, இப்போ நடக்கிற விஷயம் பார்த்தா ஒரே பாரமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, நிந்தையாக இருக்குது, அவமானமாக இருக்குது, தடைகளாக இருக்கிறது. இப்போ நடந்து கொண்டு இருக்கிற காரியம் பார்த்தா என்னமா முடியுமோ, நீ பயமாலாம் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். வீட்டுக்குள்ளே பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல போராட்டம், சரீரத்தில் வியாதி பலவீனத்தினால் உண்டாகிற கஷ்டம், இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் தடைகள். ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம், விசுவாசித்து கொண்டு தான் இருக்கிறோம், ஆண்டவர் மேல் அன்பாக இருக்கிறோம், விசுவாசமாக இருக்கிறோம். பிறகு ஏன் இப்படி நடக்குது, பிறகு ஏன் இந்த தீமையான காரியமாக நடந்து கொண்டே இருக்கிறது, நம்ம நன்மையை எதிர்பார்த்த தீமை தானே நடந்து கொண்டு இருக்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது என்று கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? அன்று சொல்கிறார், கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம், முடிவு நன்மையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வேதனை உண்டாக்குற காரியமாக இருக்கலாம், இப்போ நிந்தைக்கு நடுவில் போய் கொண்டு இருக்கலாம், இப்போ நீங்கள் பாடுகள் மத்தியில் போய் கொண்டு இருக்கலாம், முடிவு நன்மையாக இருக்கும். வெகு சீக்கிரத்தில் நன்மையான முடிவு வரப்போகிறது. அதனால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசித்து நன்மையை எதிர்பார்க்க வேண்டும். முடிவு நன்மையாக இருக்கிறதை காண்பீர்கள். அதற்கு வேதத்திலிருந்து சில சம்பவங்களை நம்ம தியானித்தா அதை விளங்கி கொள்ள முடியும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற விசுவாசம் உங்களுக்கு உண்டாகும். முதலாவது, யோசேப்பு என்கிற ஒரு வாலிபனை குறித்து வேத புஸ்தகத்தில் ஆதியாகமத்திலே நம்ம வாசிக்கிறோம். இந்த யோசேப்பு என்கிற வாலிபனுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவத்தை குறித்து சங்கீதங்களின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 105:17 முதல் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த யோசேப்பு இளம் வாலிபனாக இருக்கும் பொழுதே அவனுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சொப்பனத்திலே அதை பார்த்தான். எதிர்காலத்தில் எப்படி உயர்ந்த நிலைமையில் அவன் இருக்க போகிறான், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறான், குடும்பத்துக்கே அவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறான், இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அதனால் அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அவனை சொப்பனக்காரன் என்று கேலி பண்ணினார்கள். பகல் கனவு கன்றியா, இப்படிலாம் ஆயிரும்னு சொல்லிட்டு என்று நம்ம பரிகாசம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி. அது மாத்திரம் இல்லை, உடன் பிறந்த சகோதரர்களே அவனை பகைக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இவன் வந்து சகோதரர்கள் செய்கிற தப்பெல்லாம் போய் தகப்பட்டு சொல்லி விடுவான். தகப்பன் இவன் மேலே ரொம்ப விசேஷத்தை அன்பு வைத்திருந்தார். அவன் தாயை இழந்திருந்ததுனால தகப்பனுடைய அன்பு அதிகம். அது நிமித்தமாய் அவனுடைய சொந்த சகோதரர்கள் பொறாமை கொண்டு எழும்பி அவனை கொலை செய்ய தீர்மானித்தார்கள். அவனை கொண்டு போட நினைத்த போது ஒரு சகோதரன் இறக்கப்பட்டு கொலை செய்ய வேண்டாம், அவனை விற்றுவிடலாம் என்று சொல்லி அவனை விற்றுவிட்டார்கள். அவங்க வந்து எகிப்து தேசத்துக்கு போன வியாபாரிகள். அந்த காலத்தில் அந்த அடிமைகளை விலைக்கு வாங்கி விருப்பம் இருக்கிற பழக்கம் இருந்தது. அதில் காசுக்கு விற்றுட்டாங்க சொந்த சகோதரர்களே. அவன் அதனால் எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே ஒரு பெரிய பணக்காரன் விலை கொடுத்து வாங்கி அடிமையாக்கப்பட்டு விட்டான். அங்கே தான் யோசேப்பு இருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் உயர்வு மேன்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற காரியம், இப்போ ஒரு அடிமை, ஒரு வேலைக்காரன், சுயமாக எதையும் யோசிக்க முடியாது, செய்ய முடியாத அடிமைதனத்தில் இருக்கிற சூழ்நிலை. அங்கேயாவது நிம்மதியாக இருக்க முடிஞ்சுதா? பொய்யான குற்றச்சாட்டு அவன் மீது சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். அவ்வளவு கஷ்டப்பட்டான், பாடு உபத்திரம், 13 வருஷங்கள் அந்த வேதனைக்கு நடுவாய் அவன் கடந்து போனான் என்று அவனுடைய சரித்திரம் சொல்லுகிறாரு. எனக்கு அன்பானவர்களே,
இவ்வளோ பெரிய தரிசனம் பெற்ற, தேவனுடைய வெளிப்பாடு பெற்ற, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குத்தத்தம் பெற்ற இவனுடைய வாழ்க்கையிலேயே இந்த பாடுகள். அவனுடைய வாழ்க்கையில் சில சமயம் நினைத்திருப்பான், நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டு அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு பொய்யான குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு நெருக்கப்படுகிறேனே என்பதாக. ஆனால் ஆண்டவர் ஏற்ற காலம் வந்தபோது அவனை உயர்த்தி கனப்படுத்தினார். எந்த அளவு உயர்த்தினார்? ஆதியாகமம் 41:41 நீங்கள் வாசித்து பார்த்தால், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அவனை பார்த்து சொல்லுகிறான், உயர்வு பார்த்தீங்களா, முடிவு உயர்வு. அவன் பாடுகள் மத்தியிலே போனான், முடிவு உயர்வு. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது, முடிவு உயர்வாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு பாடு உபத்திரவு நெருக்கந்தான், முடிவு தேவன் உங்களுக்கு உயர்வான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் சென்னையிலே நான் இருந்தேன். அப்பொழுது ஒரு கூட்டத்துக்கு போயிருந்த சமயம் ஒரு சகோதரர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். இப்போவும் எனக்கு அது ஞாபகத்தில் இருக்கிறது. அவர் வந்து அரசாங்கத்தில் இந்த போக்குவரத்து துறையில் ஒரு பஸ்ஸில் கண்டக்டராக வேலை செய்து கொண்டிருந்தார். அரசாங்கத்தில் நல்ல வேலை, கண்டக்டராக வேலை. அதனால் அவர் மாத சம்பளம் கிடைத்து கொண்டிருந்தது, குடும்ப சிறப்பாய் போய் கொண்டிருந்தது. அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த நாட்களில் அந்த ஆட்கள் பஸ்ஸில் ஏறும்போது கூடைகள், காய்கறிகள், சில பொருட்களை வச்சுட்டு கூடைகளோடு வந்தால் லக்கேஜ் என்று ஒன்று, அந்த ஜாமான்களுக்கு ஒரு டிக்கெட் எடுக்கணும், ஆளுக்கு ஒரு டிக்கெட் எடுக்கணும், அந்த லக்கேஜுக்கு ஒரு டிக்கெட் எடுக்கணும். அதே மாதிரி அவர் லக்கேஜ் இவ்வளோ இருக்குது, பெருசாக இருக்க லக்கேஜ் காசு கொடுன்னு காசு வாங்கிடுவார், ஆனால் டிக்கெட் தரமாட்டார். ஆளுக்கு மட்டும் டிக்கெட் கொடுப்பார், லக்கேஜுக்கு உள்ள காசை வந்து கொடுக்க மாட்டார், பாக்கெட்டில் போட்டுக்கொடுவார். அப்போ இது கணக்குக்கு வராதில்லை, இது அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணம், இதை ஒரு வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார். அப்போ அரசாங்கத்தை ஏமாற்றி சம்பாதித்து கொண்டு இருந்தார். இது மாதிரி டெய்லி இது மாதிரி யாராவது லக்கேஜ் கொண்டு வந்து அந்த காசெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார். இப்படியே சில காலம் கழிந்தார். ஒரு நாள் ஆண்டவர் அவரை சந்தித்தார். அவர் ரட்சிக்கப்படணும், என் பாவம் மன்னிக்கப்படணும், பரலோகத்தில் என் பேர் எழுதப்படணும், நான் மரித்தா பரலோகத்தை போனமேன்னு சொல்லி மனம் திரும்பினார். அவர் மனம் திரும்பி பாவம் அறிக்கை ஜெபம் செய்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் பேசினார், உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், ஆனால் நீ அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை திருடி கொண்டு வந்தல்ல, அதை திருப்பி கொடு என்று ஆண்டவர் பேசினார். நீ திருப்பி கொடுத்தாதான் நான் உன்னை மன்னிக்க முடியும். ஆண்டவர் தெளிவாக பேசினதுனால அவர் வந்து கணக்கு போட்டு பார்த்தார். நான் வேலைக்கு சேர்ந்து உள்ள நாளாக ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பணம், இந்த லக்கேஜ் பணம் நான் டிக்கெட் கொடுக்காமல் ஏமாற்றி எடுத்தேன்னு கணக்கு போட்டு இத்தனை வருஷத்துக்கு 1000 ரூபாய். உடனே என்ன பண்ணினார், மேல் அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதினார், மன்னிப்பு கடிதம். நான் இந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறேன், நான் வந்து ஒரு பாவம் செய்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், அது மாதிரி லக்கேஜுக்கு உள்ள காசுக்கு டிக்கெட் கொடுக்காமல் ஏமாற்றி இந்த பணத்தை எனக்கு எடுத்துக்கொண்டேன், இது அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணம், இயேசு கிறிஸ்து என் பாவத்தை உணர்த்தினார், இப்போ நான் மனம் திரும்பிட்டேன், அதனால் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய இந்த பணத்தை திருப்பி செலுத்துகிறேன், என்னை மன்னித்து இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கடிதம் எழுதி அதிகாரிகிட்ட கொண்டு கொடுத்தார். அதிகாரியை வாசித்து பார்த்தோன்னு அதிர்ச்சி அடைந்துட்டார், என்ன இப்படி ஒரு மனுஷன் நான் பார்த்துட்டு. அவரை பார்த்து சொன்னார், சரி நீ வந்து தப்பு பண்ண, இப்போ மனம் திரும்பிட்ட, இனி தப்பு பண்ண மாட்டேன், ஆமாம் அதோடு இருக்கட்டும், இது இதுக்கு லெட்டர் கொடுக்குற, மன்னிப்பு கட்டிதம், காசை திருப்பி கொடுக்குற அப்படின்னு சொன்னால், இல்லை இயேசு என்னோடு பேசினா, நீ பண்ண தப்பு அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை உண்டாக்கிச்சு, அந்த பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லிட்டார், அதனால் தருகிறேன். அந்த அதிகாரி சொன்னார், நீ வந்து உனக்கு இயேசு சொன்னார்ன்ற மனம் திருப்பிட்டன்ற, ஓகே நல்லவனாக நடந்து கொள்ள இனிமே, ஆனால் இதை நான் ஏற்றுக்கொண்டு மேல் அதிகாரிக்கு அனுப்புனா உன்னுடைய கடிதமே நீ தப்பு பண்ணியிருக்கிற என்பதற்கு ஆதாரமாகிவிடும். இதுவரைக்கும் நீ செய்த தப்புக்கு ஆதாரம் இல்லை, இப்போ நீ எழுதின கடித ஆதாரம், அதனால் அதை வைத்து உன் மேலே ஆக்ஷன் எடுத்துருவாங்க, உன்னை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, வேலை இழக்கிற நிலைமை கூட வந்துட முடியும், அதனால் நீ வந்து விட்டுரு, இனிமேல் நல்லவனாக நடந்துக்கன்னு சொன்னார் அந்த அதிகாரி. இவர் சொன்னார், இல்லை எனக்கு இயேசு தெளிவாக சொன்னார், அரசாங்கத்தை சேர வேண்டிய பணத்தை திருப்பி கொடுத்துரு, அப்போ தான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும்னு. வேலை போயிடுவியா? அவர் சொன்னார், வேலை போனாலும் பரவாயில்ல, நான் பரலோகத்தை இழக்க விரும்பலை, நான் மரித்தா பரலோகத்தில் இயேசுவோடு இருக்கணும்,
இந்த காசு எனக்கு முக்கிய இல்லை, வேலை எனக்கு முக்கிய இல்லை, இழந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க, மேல் அதிகாரி அனுப்புங்கன்னு சொல்லி, சரி வேறு வழி இல்லாமல் சொல்லி அவர் மேல் அதிகாரிக்கு லெட்டரை ஃபார்வர்ட் பண்ணினார். அங்கேருந்து பார்த்துட்டு இப்போ இவர் தப்பு பண்ணதுக்கு உறுதியாக்கி விட்டார், சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அவர் வேலை இழக்கிற நிலைமை இன்னும் அவ்வளோதான்ற நிலைமை, நான் ப்ரூஃப் கிடச்சிட்டு எல்லாமே இருக்குல்ல, அதனால் அப்படி ஆகி விட்டார். அதனால் வீட்டு வேலை இல்லாமல் சம்பளம் இல்லாமல் வீட்டில் இருந்தார். சில மாதமாக சில இடங்களுக்கு வேலையெல்லாம் தேடி தேடி பார்த்தார், கிடைக்கல. வீட்டில் மனைவி பிள்ளைகள் பிள்ளைகள் படிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம், பாடுகள் தான், உபத்திரவம் தான். ஆனாலும் அவங்க ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, நான் கீழ்ப்படிந்து மனம் திரும்பி என் காரியத்தை சரிப்படுத்தினேன், என் குடும்பத்தை நடத்துங்கன்னு தொடர்ந்து ஜெபித்து கத்தருக்குள்ள உறுதியாக இருந்தாங்க. கொஞ்சம் சில மாதங்கள் பாடு உபத்திரவம் நெருக்கம்தான். அப்போ இவ்வளோ நீங்கள் மனம் திரும்பிட்ட, நல்லவனாக மாறிட்டு, ஆண்டவுடைய பிள்ளைன்றீங்க, ஏன் உங்களுக்கு கஷ்டம்? இப்போ கஷ்டம்தான், இப்போ பாடுகள் தான், இப்போ நெருக்கம்தான், ஆனால் முடிவு ஆசீர்வாதம், எல்லா நன்மைக்கு இருவாய், ஆண்டவர் செய்வார்னு சொல்லி உறுதியாக இருந்தார்கள். சில மாதங்கள் கழித்தது அங்கிருந்து மறுபடியும் ஒரு கடிதம் வந்தது, உடனே நீ வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்க, நீ வந்து உன்னுடைய உண்மைத்துவத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம், உன்னை குறித்து விசாரித்து பார்த்தோம், நீ உண்மையாக மனம் திரும்பி ஒரு மாற்றம் உனக்குள் வந்திருப்பதை நாங்கள் அறிந்து கொண்டதுனால இப்படி உண்மையான வேலையாட்கள் நம்முடைய வேலைக்கு தேவை, நம்முடைய ஆஃபீஸுக்கு தேவை என்று சொல்லி உன்னை நாங்கள் உணர்ந்து திரும்பவும் வேலைக்கு எடுத்துக்கொள்கிறோம். சாதாரண வேலைக்கு அல்ல, இதுக்கு முன்னால் கண்டக்டர், இனிமேல் செக்கிங் இன்ஸ்பெக்டர், ஒரு ப்ரொமோஷனோடு உன்னை திரும்ப அப்பாயின்ட் பண்ணுகிறோன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. எவ்வளோ சந்தோஷம் இல்லை, உயர்வு. கொஞ்ச காலம் பாடு நெருக்கம் உபத்திரவத்துக்கு மத்தியில் போனாலும் முடிவு நன்மை. அது ஆண்டவர் சொல்லார், இப்போது நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறீங்க, உண்மையாக இருக்கிறீங்க, நேர்மையாக இருக்கிறீங்க, அதனால் பரிகாசம் பண்ணுறாங்க, நெருக்கத்தை கொடுக்குறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, வேலை விட்டு விரட்டோன்னு நினைக்கிறாங்க, உபத்திரவத்துக்கு மத்தியில் போய் கொண்டு இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது, முடிவு நன்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் நடந்து போகிற பாதை நன்மைக்கு ஏதுவாய் போய் கொண்டிருக்கிறீங்க. இது கரடுமுரடான பாதை தான், கஷ்டமான பாதை தான், முடிவு நன்மையாக இருக்கும், உயர்வை காண்பீர்கள். யோசேப்பை தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்த ஆண்டவர் இந்த சகோதரன் இழந்து போன வேலையை ஆண்டவர் திரும்ப கொடுத்து ஒரு ப்ரொமோஷனோடு உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்தி கனப்படுத்துவார். முடிவு நன்மையாக இருக்கும்.